கன்னியாகுமரி மாவட்டம் ஆலங்கோடு அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தாக்கி படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பெற்று வரும் சூழலில் தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. ஆலங்கோடு அருகே கண்ணோடு கிராமத்தைச் சேர்ந்த ஜூனி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அமலசிங் என்பவருக்கும் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞரை அமலசிங் இரும்பு பைப் கொண்டு தாக்கிய நிலையில் அது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகின்றன. இந்நிலையில் தலைமறைவாக உள்ள அமலசிங்கை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் வனப்பணியாளர்கள், பறவைகள் நல ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என சுமார் 20 மேற்பட்டோர் 3 குழுக்களாக பிரிந்து பாம்பே சோலா, வட்டக்கானல், பெருமாள் மலை, அடுக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பறவைகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி வருகின்றனர். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் பறவை இனங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனா்.